சோப்புலாம் அந்த காலத்துல எல்லாம் சோப்பு போட்டு குளிச்சதுல இப்ப வளரும் பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம எல்லாருமே போட்டு இந்த நம்ம இந்த குளியல் பொடி நம்ம போடும்போத ஸ்கின் வந்து அவ்வளவு ஷைனிங்கா இருக்கும், நல்ல க்ளோவா இருக்கும். நிறைய பேர் ஆபீஸ் போறீங்க, அம்மா என்னால செய்ய முடியலன்றீங்க, அதனால அம்மாவுக்கு வேணும்னா நம்பர் கொடுக்குறேன்ப்பா, கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்பா அம்மா வந்து 1.5 கிலோ வந்து பாசி பயிர் எடுத்திருக்கேன், நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா ஒரு 11 மணிக்கு போட்டோம்னா, 4 மணி போல எடுத்தோம்னா நல்லா பயிர் வந்து நல்லா மொறுமொறு நல்லா வெயிலில் காஞ்சிரும். இந்த மாதிரி எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்லா 6 மாதம்னாலும் நம்மளுக்கு வண்டு வைக்காது, நல்லா இருக்கும், அப்படியே இருக்கும். இல்லாட்டா நம்ம அப்படியே வாங்கி அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம நல்லா வெயில நல்லா காய வச்சிடணும். ஒரு பயிரை எடுத்து வாயில் போட்டோம்னா அவ்வளோ மொறுமொறுன்னு சவுண்டு கேட்கும், சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடணும். இப்போ நல்லா மொறுமொறு நல்லா வெயில நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அம்மா வந்து பக்கெட்டை நல்லா சுத்தமாக கழுவி நல்லா வெயிலில் காய வச்சிருக்கேன். ஒரு விட்டு தண்ணியை பசை இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம பக்கெட்டில் போட்டுக்கிறோம். கஸ்தூரி மஞ்ச புலாங்கிழங்கப்பா, இதில் வந்து நல்லா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா நம்மளுக்கு இதை தேய்ச்சோம்னா நல்லா நம்மளுக்கு வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும், ஸ்கின் ஷைனிங் கொடுக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும், ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்ப்பா. அதனால் மஞ்ச புலாங்கிழங்கு அம்மா வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பக்கெட்டில் போட்டுக்கிடுவோம். வந்து ரோஸ், இது வந்து ரோஸ்பா, இது வந்து அம்மா வந்து நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ரோஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்காது, அதனால நான் ரோஸை வந்து நாட்டு மருந்து கடையிலே இப்படியே விற்கிறாங்க, நல்லா காய வச்சு இப்படியே விற்கிறாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம திருப்பியும் கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கணும். இது வந்துப்பா நல்லா ஒரு 6 மாதம்னாலும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம திருப்பியும் நம்ம வாங்கிட்டு வந்ததை திருப்பியும் நம்ம காய வச்சு நம்ம போட்டுக்கிறணும். இருக்கிற உள்ள இந்த காம்பு டஸ்கெல்லாம் நம்ம இதை எடுத்துட்டு நம்ம இதை வந்து கொட்டிக்கிடுவோம். அப்பா இது வந்து நம்ம வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா நம்ம உடம்பு தேய்ச்சி குளிக்கும் போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இதையும் நம்ம பக்கெட்டில் கொட்டிக்கிடுவோம். இதுவும் அம்மா அம்மா நாட்டு மருந்துகளில் தான்ப்பா வாங்கினேன். இது வந்து ஆவாரம் பூ. ஆவாரம் பூ வந்துப்பா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு ஸ்கின்ல நமக்கு வந்து இந்த அரிப்பு ஒரு மாதிரி இந்த வேக்கூர்லாம் வரும் இல்லையா, அந்த வெயில் காலத்துக்கெல்லாம் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம பூசினோம்னா அந்த வேக்கூர்லாம் நம்மளுக்கு ஒரு விட்டு அந்த இதே வரவே வராது. இப்போ இந்த ஆவாரம் பூப்பா அவ்வளோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு உடம்புல வந்து நல்ல இந்த தடுப்பு தடுப்பாக ஒருத்தவங்களுக்கு இருக்கும், அதாவது தேமல் இருக்கும், இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஆவாரம் பூ போட்டு குளித்தோம்னா அவ்வளோ நல்லா தான் இருக்கும்ப்பா. அவ்வளோ இதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதனால் இது ஒரு 200 கிராம் அம்மா எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பக்கெட்டில் போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த குச்சியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். வெறும் பூ மட்டும் நம்ம போட மேத நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிட்டு போட்டால் நல்லாயிருக்கும், அப்படியே போட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த காம்பெல்லாம் இருக்கு இல்லையா, காஞ்சி போன தாவாரம் பூவுடைய காம்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம பக்கெட்டில் போட்டுக்கிறணும். இதையும் நம்ம போட்டுக்கிடுவோம். இது வந்து வெட்டி வேறுப்பா, வெட்டி வேறு, இது அருமையான ஸ்மெல், அவ்வளோ ஒரு நல்ல மனமாக இருக்கும். இது வந்து நம்ம இதெல்லாம் இதெல்லாம் போட்டோம்னா ஒரு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். ஒரு நாளைக்கு இதை போட்டு குளித்தோம்னா 6 மணி நேரம் ஆனாலும் நம்மளுக்கு அந்த வேர் நம்ம உடம்புல உள்ள வேர்வையுடைய ஸ்மெல் தெரியாது. அதனால் இது மனத்துக்காண்டி இதையும் போட்டுக்கிடுவோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். மிஷினுக்கு போகாத நல்லா ஒரு இதை சிசரை வச்சு நல்லா கட் பண்ணி நம்ம போட்டுக்கிறணும். இதையும் பக்கெட்டில் போட்டுக்கிடுவோம். இது வந்து செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூப்பா இது நம்ம வந்து நல்லா இதையும் நம்ம குளியல் பொடியில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும். இதையும் ஒரு 200 கிராம் வாங்கியிருக்கேன் நாட்டு மருந்து கடையில். இதையும் பக்கெட்டில் போட்டுக்கிடுவோம். இது வந்துப்பா கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அம்மா, நல்லா காய வச்சிருக்கேன். காய வச்சு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அது பாசி பயிர் வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம காய வச்சதை பக்கெட்டில் போட்டுக்கிடுவோம். இது
வந்து பூளாங்கிழங்குப்பா. அந்த பூளாங்கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம இந்த குளியல் பொடியில் இதை போட்டு சேர்த்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா க்ளோவாக இருக்கும். நம்ம வேர்வை சுமலை வந்து தடுக்கக்கூடியது, நல்ல மணமாக இருக்கும். இதையும் அம்மா வந்து ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கேன், 250 கிராம் வாங்கியிருக்கேன். இதையும் பக்கெட்டில் போட்டுக்கிடுவோம். இதையும் பக்கெட்டில் போட்டிருக்கோம். நம்ம வேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா, வேப்பிலை வந்து இது நல்லா காய வைக்கணும். அதனால தான் அம்மா உங்களுக்கு காமிக்கிறேன், காயை வச்சு நல்லா மொறுமொறுன்னு சவுண்டு கேட்கணும். அந்த காஞ்ச உடையே மொறுமொறுன்னு சவுண்டு கேட்கணும். கேட்ட பிறகு நம்ம இதை வந்து பக்கெட்டில் போட்டு மொத்தமாக போட்டு இதை மிஷினில் போய் அரைக்க கொடுக்கணும். இப்போ வேப்பிலைப்பா நம்ம வந்து ஸ்கின்னை நல்லா பாதுகாக்கும், நல்ல மருத்துவ குணம் உள்ளது இந்த வேப்பிலை. இதையும் நம்ம ஒரு பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிடுவோம். இது அம்மா காஞ்ச பிறகு நல்லா நான் வந்து பக்கெட்டில் மிஷினுக்கு போகும்போது சேர்த்துக்கிறேன். வேப்பிலையை வந்து அம்மா வந்து 2-3 நாளாக நல்லா காய வச்சாச்சு, நல்லா முறுமுறுன்னு இருக்கு பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம குளியல் பொட்டியில் போட்டுக்கிறோம். இப்போ இதை நம்ம காஞ்ச வேப்பிலையை இதில் போட்டுக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, எல்லா பொருளும் நம்ம போட்டாச்சு முடிச்சாச்சு, எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மிஷினில் போய் அரைச்சி வந்து கொண்டுட்டு வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, குளியல் பொடியை நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்ச நிமிஷத்துலேயே நம்ம என்ன செஞ்சிடணும், ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சாதான் நம்மளுக்கு ரொம்ப நாள் நல்லா, உங்களுக்கு 6 மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொடி. இதை எடுத்து இதை மட்டிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டப்பா எடுத்துக்கிடுவோம், இல்லாட்டா ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த இதில் வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கணும், ஸ்பூன் போட்டு எடுத்து இப்படி எடுத்து போட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இதை மூடி போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம், தீர தீர நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிடுவோம். இப்போ அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பவுடரை போட்டுக்கணும்ப்பா. ஒருத்தவங்க ஒல்லியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க தடிமானமாக இருப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்குனா சின்ன பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அம்மா வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இப்போ இந்த 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிர் வேணாலும் தயிர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை எடுத்து நம்ம மூடி போட்டு நம்மளுடைய பாத்ரூமில் வச்சுக்கலாம். நம்ம டெய்லி குளிக்கும் மேதை இதை ஓப்பன் பண்ணி உடம்புக்கு போட்டுக்கலாம். இப்போப்பா அம்மா வந்து நான் தயிர் போட்டிருக்கேன். தயிர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம வெறும் தண்ணி போட்டே நம்ம இது குழப்பி விட்டு நம்ம குழப்பி நம்ம உடம்புக்கு நல்லா தேய்ச்சிக்கிறலாம். அம்மா உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். நல்லா பாருங்க, நல்லா சுவைதான் இருக்கு, வலுவலுப்பாகவும் இருக்கு, நல்லா சொரசொரப்பாகவும் இருக்கு. நம்மளுக்கு நல்லா அழுக்கு போறதுக்கு நல்லா இதாக இருக்கும். அந்த ஸ்க்ரப்புன்னு வாங்கலாம், அது மாதிரி இருக்கு. நல்லா இப்படி நீங்க தேய்ச்சிக்கோங்க. உடம்பு ஃபேஸு, கழுத்து, பாடி ஃபுல்லா இப்படி தேய்ச்சிக்கலாம். இப்பப்பா அம்மா உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். நம்ம 1 வயது பிள்ளையிலேருந்து நம்ம பெரியவங்க எவ்வளோ வயசானாலும் இதை போட்டு நம்ம குளிச்சுக்கலாம். நல்லா உங்களுக்கு பாடி வந்து நல்லா உங்களுக்கு மணமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து வெட்டுவேறு போட்டிருக்கோம், கஸ்தூரி மஞ்சள், பூளாங்கிழங்கு, ரோஸு, செம்பருத்தி எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். அதனால நம்ம இப்படி போட்டோம்னா நம்மளுடைய உடம்புல உள்ள வேர்வையுடைய ஸ்மலையும் நம்மளுக்கு தடுக்கும். இது இந்த மாதிரி நம்ம போட்டு பாடி போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னாப்பா நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். நல்லா நம்மளுக்கு வந்து ஸ்கின்னும் நல்லா க்ளோ கொடுக்கும். வெயில் காலத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய வேக்கூர் அள்ளி கொட்டும், அதனால அந்த வேக்கூர் வந்து நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கஸ்தூரி மஞ்சள் பூளாங்கிழங்கு இந்த பொடியை போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இந்த வேக்கூரை பூராத்தையும் அழிக்கக்கூடியதுப்பா. இதில் வந்து நம்ம ஆவாரம்பூவும் வேப்பலையும் போட்டிருக்கோம், அதனால அந்த நம்மளுக்கு வேக்கூரோ தேமலோ இதெல்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கு தவிர்க்கப்படும். இதில் வந்துப்பா நம்ம 9 பொருள் சேர்த்துருக்கோம். ரோஜாப்பூ, செம்பருத்திப்பூ, ஆவாரம்பூ, வெட்டி வேறு, வேப்ப இலை, பூளாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பயறு, கடலைப்பருப்பு, இந்த 9 பொருள் சேர்த்துருக்கோம். நம்ம எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டிலே தயார் பண்ணது. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா.